நவராத்திரியினுடைய ஏழாவது நாள் சப்தமி திதி புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வழிபட வேண்டிய அம்பாள் சரஸ்வதி. வாக்தேவி, சரஸ்வதி, வாணி இப்படிலாம் அம்பாளுக்கு நிறைய பேர் உண்டு. சரஸ்வதியை வழிபடுறதுனால கல்வி, ஞானம் இதெல்லாம் அபிவிருத்தி ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் வந்து பிரம்மாவனுடைய சக்தியை அம்பாள் சுவீகரிச்சிக்கிற நாள். சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா அப்படிங்கிறது சாஸ்திரநாமம். சரஸ்வதி நமகாங்கிறது ஒரு நாமாவளி. இன்னொன்று, பராபட்டாரிகையாக ராஜராஜேஸ்வரியாக லலிதா மகாதிபுர சுந்தரியாக இருக்கிற அம்பாள் நடுவில் உட்கார்ந்துண்டு சச்சாவர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதாயி நமகா, ரெண்டு பக்கமும் ரமாவும் வாணியும் வெஞ்சாமரம் வீசி அம்பாளுக்கு உபச்சாரம் பண்ணுறதா ஒரு ஐதீகம். அப்படி இருக்கக்கூடிய சரஸ்வதிங்கிற அம்பாளை நம்ம ஆராதனை பண்ண வேண்டியது ஏழாம் நாளான புதன்கிழமை. வாசனை மலர்களால் கோலம் போட்டு அதில் வந்து சரஸ்வதியினுடைய பொம்மையோ விக்கிரகமோ தீபமோ வச்சு அம்பாளை வெண்தாமரை மல்லி முல்லை புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி சரஸ்வதி அஷ்டோத்திரத்தினால் அஷ்டோத்திரம் பண்ணி எலுமிச்சம்பழம் சாதம், அதாவது ஜம்பீர பலாண்ணம் நைவேத்தியம் பண்ணி சரஸ்வதிக்குரிய ஸ்லோகங்களை அன்னைக்கு ரிசைட் பண்ணுறது எல்லா விதமான புண்ணியங்களையும் கொடுக்கும். தவிர நம்ம மாத்து குழந்தைகள் படிக்கிறவா எல்லாரையும் உட்கார வச்சு அன்னைக்கு சரஸ்வதிக்கு அர்ச்சனை பண்ண சொல்கிறது ரொம்ப விசேஷம். வாக்தேவி ச வித்மகே விரிஞ்சி பத்னி ச தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத். வித்தியக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள், ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள், யாருக்காக இருந்தாலும் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அந்த படிப்பு வந்து தடைபடாமல் இருக்க, தடங்கள் இல்லாமல் இருக்க, ஞாபக சக்தியை வளர்கிறதுக்கு சரஸ்வதியை பூஜை பண்ண வேண்டும். ஷியாமலா தண்டகம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது எல்லாத்துக்கும் மேலே சரஸ்வதியை வந்து பூஜை பண்ணுறதுனால இந்த வித்தியைகள் அபிவிருத்தி ஆகுது. அதாவது படிக்கிறதுங்கிறது எல்லாரும் படிக்கிறோம், அந்த படிப்புனால் உபயோகம் பண்ணக்கூடிய நாலெட்ஜ், எஜுகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாலெட்ஜ், அந்த நாலெட்ஜ் அபிவிருத்தி ஆகிறது. ஆக நவராத்திரி ஏழாவது நாள் புதன்கிழமை சரஸ்வதியை வாசனைப்பூ கோலம் போட்டு அதில் அமரச் செய்து ஆவாகனம் பண்ணி மல்லி முல்லை வெண்தாமரையினால் அர்ச்சனை பண்ணி எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணி வாக்தேவி ச வித்மகே விருஞ்சி பத்னி ச தீமகி தன்னோ வாணி பிரஜோதயாத்துங்கிற காயத்ரியை ஜபம் பண்ணி சரஸ்வதி அஷ்டோத்திரம் பண்ணி நம்மாத்து குழந்தைகளெல்லாம் இன்னைக்கு பூஜை பண்ண சொல்கிறதுனால கல்வி பெருகும், ஞானம் அபிவிருத்தி ஆகும், அம்பாள் அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, சரஸ்வதிக்கு பிரத்யேகமாக எங்கேயுமே கோவில் கிடையாது கூத்தனூரை தவிர. கூத்தனூரில் அம்பாள் வந்து சரஸ்வதி மூலஸ்தானமாகவே குலுவிட்டுருக்கா. முடிஞ்ச முட்டலும் எல்லாரும் நவராத்திரி முடிஞ்சோ அல்லது ஒரு வெக்கேஷன் டைம்லேயோ இந்த படிக்கிற குழந்தைகளை அவசியமாக கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஒட்டக்கூத்தருங்கிற ஒரு மகாகவிக்கு அம்பாள் பிரத்யட்சமாகி ஞானத்தை கொடுத்த இடம் ஒன்று. ரெண்டாவது, மகாகவி காளிதாசனுக்கு காளியை ஒரு அபரிமிதமான நம்பிக்கையோடு பூஜை பண்ணி வந்தானே தவிர காளி சம்பந்தமான ஒரு ஞானம் அவனுக்கு இல்லை. ஞான மார்க்கத்தில் போய் காளியை அவன் வழிபடணுங்கிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுத்த அம்பாள் கூத்தனூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி. ஆக இந்த நவராத்திரியில் ஒரு நாள்லேயோ அல்லது எப்பயாவது லீவ் கிடைக்கும் போதோ படிக்கிற குழந்தைகளை அவசியமாக கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு இடம், சரஸ்வதியை வழிபட வேண்டிய ஒரு இடம். அவள் யூஸ் பண்ணுற பேனா பென்சில் புஸ்தகங்கள்லாம் அங்கே வச்சு அம்பாள்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அம்பாளினுடைய ஒரு ஃபோட்டோவை அவள் புஸ்தக பையில் வச்சுண்டு சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தியர் பவதுமே சதா அப்படிங்கிற ஸ்லோகத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அவளையும் சொல்ல சொல்லணும்.
ஸ்ரீம் சரஸ்வதி நமஹ அப்படின்னு சொன்னாலும் போகும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை குழந்தைகளிடத்தை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கத்தையும் காமிச்சு சரஸ்வதியினுடைய வழிபாட்டினால் அவளுடைய ஞானம் அபிவிருத்தி ஆகிறதுக்கும் ஹேத்துவாக இருக்கணும், அம்பாளினுடைய கிருபா கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரம்.